ஓம் ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விசேஷம் அவரோஹணம், தே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் தோபலம் இந்திராணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம் மாஹம் ப்ரஹ்மம் நிராகுர்யாம் மாமா ப்ரஹ்மம் நிராகரோ நிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து தாத்மானி நிரதேய உபநிஷத்சு தர்மா சே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேற்று வாக்கை விட மேலானது இருக்கா அப்படின்னா, இவர் இந்த கேள்விகள் உடனே உடனே கேட்குற மாதிரி இதில் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் போய் தியானம் பண்ணி, அவங்கெல்லாம் ரிஷிகளாக இருக்கிறதுனால, நாரத மகரிஷி தான் அவர், அதனால் அவங்கெல்லாம் எளிமையாக ஒரு நாளில் கூட இந்த பாடத்தை தியானம் பண்ணி அதனுடைய உள்ளார்த்தத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே பல வித்யாக்கள் அவங்க அறிஞ்சதுனால அகலமாக தான் போயிருக்கும், ஆழமாக போகலங்கிற ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான் அவங்கள அந்த சூக்ஷ்மத்துக்குள்ளே நுழைய முடியும். பலமுறை சொல்லியாச்சு, ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அந்த நுண்ணிய மார்க்கத்துக்குள்ளே பயணம் செய்ய முடியும். அப்படி பயணம் செஞ்சு தான் புருவமத்திக்கு வரும். புருவமத்தியிலையும் அருள்நிலையில் பல வருஷங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 50 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையில் நீ செய்யாத அரும்பணிகளை அருள்நிலையில் 5 வருஷத்தில் பண்ணலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே எவ்வளோ நாள் அருள்நிலையில் அவன் இருக்கானோ மானுடன், சித்தஸ்வரூபத்தில் இருக்கும்போது மகத்காரியங்களெல்லாம் நிறைய பண்ண முடியுங்கிறதுனால அங்கே காக்க வைக்கிறதா ஒரு அனுமானம். அடியனுக்கு ஆதாரம் இருக்கா இல்லை பின்னாடி வருதா, அதான் இருக்கணும். வேறு வாய்ப்பு ஒன்று வந்து பியூரிட்டி, 5 கோஷமும் கடக்கணுங்கிறதுனால எவ்வளவு பியூரிட்டி ஆக முடியுமோ அவ்வளோ பியூரிட்டி. ஏன்னா அதுக்கு மேலே 5 நிலை எங்கேருந்து, புருவமத்தியிலேருந்து சித்தஸ்வரூபத்துலேருந்து 5 நிலை பயணம் தொடங்கி பயணம் செய்யணும். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, துரியம் துரியாதீதம், அதுதான் பராதுரியம் பராதுரியாவர். அதனால் அருள்நிலையில் நில்லுன்னு சொன்னால் இப்போ யாருக்குமே அருள் இல்லை. அருளுங்கிறதே கடைசி நிலை தான். அதுக்கப்புறம் சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம்னு வருது. இப்போ எப்போ இதெல்லாம் எல்லா கதவுன்னா, அறிவுங்கிற ஒரு கதவு முதல்ல திறக்கணும், நெற்றி கண்ணை திறக்கணும். அப்புறம் அன்புங்கிற கதவை திறக்கணும், அதில் வாழ்க்கை நடத்தணும். ஆற்றலுங்கிற ஒரு கதவை திறக்கணும், அதில் வாழ்க்கை நடத்தணும். அருளுங்கிற கதவை திறக்கணும், அதில் வாழ்க்கை நடத்தணும். அதுக்கப்புறம்தான் ஆனந்தமயம், ஆனந்த இந்த சிவரூபம் வந்துட்டாலே ஆனந்தமயம் வந்துடும், சிவ தரிசனமும் ஆகிடும், அதில் இன்னும் ஆனந்தம். சிவயோகத்தில் இன்னும் பேரானந்தம், சிவபோகத்தில் சொல்லவே வேண்டாம், வார்த்தையினால் சொல்ல முடியாத பேரானந்தம். ஆனால் இப்போ இந்த ஜீவராசி இதெல்லாம் உணருதானா, உணரலை. ஏன் உணரலை அப்படின்னு சொன்னால், ஆணவங்கிற பெரிய ஸ்க்ரீனானது மறைக்கப்பட்டிருக்கு. ஆணவங்கிறதுக்கு நாம் கண்டுபிடிச்ச டிஸ்கவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஆணவம் என்றால் முதல்ல இருள், அல்பறிவு, சிறுமைப்படுத்துவது. சைவ சித்தாந்தத்தில் 8 லட்சணம் சொல்கிறாங்க ஆணவத்துக்கு. நல்ல இன்டீரியர் வேரியஸ்ன்னு தான் அவங்க எல்லாமே
பகுத்து அறிஞ்சிருக்காங்க, நல்ல வேரியேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேதாந்தம் ஜென்ரலாகவே கொடுத்துரும், இதனுடைய சாரந்தான் அது. அந்த அங்கே வந்து ஒரு கான்செப்டை சொன்னால் அதை சிந்திக்க சிந்திக்க இதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு வேதாந்தம் தெரிஞ்சதுனால தான் சித்தாந்தம் எளிமையாக கண்டுபிடிக்க முடிஞ்சது, புரிஞ்சிச்சு. இல்லைன்னா புரியாது. சித்தாந்தம் படிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். சித்தாந்தம் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும்னா 10 வருஷம் ஆகும். இந்த மாதிரி கிளாஸுக்கு போனால் இல்லைன்னா நிறைய நிலைகளில் நிறைய வேரியேஷனில் குழப்பத்திலே இருக்காங்க. பெரியவங்க கூட அதுக்குள்ளே இருக்கிறவங்க கூட இன்னும் கிளாரிட்டி சில விஷயங்கள், இந்த ஆணவத்திலே நிறைய கிளாரிட்டி இல்லை. என்ன 8 லட்சணம் அப்படின்னு சொன்னால் அதே தான், சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஒன்று கல்பம், கற்பனை, இல்லாததெல்லாம் இருக்கிறதா நினச்சிக்கிறது. அவன் அப்படி தான் வாழணும் ஆசைப்படுறான், ஆனால் அப்போ இவன்கிட்ட இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அது பேர் கல்பம்னு பேர். விகல்பம்னா நம்ம மட்டும்தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறது, விசேஷமான பார்வையில் தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது, பாக்கி யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியறது கிடையாது, எல்லாருக்கும் மேலே தன்னை நினச்சிக்கிறது, தான் மட்டும்தான் விசேஷமானவங்க, பாக்கியை அப்படின்னு நினச்சிக்கிறது, இது விகல்பம். அப்புறம் கோபம் மூணாச்சா, அப்புறம் மோகம் நாலாச்சா, அப்புறம் அஜ்ஞான்னு ஒன்று இருக்குது. அஜ்ஞங்கிறது அஜ்ஞானத்தினுடைய இது, எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்டாக தான் வருது. அஜ்ஞான்னா அஜ்ஞானம், அஜ்ஞானம்னா எதுக்காவது ஒன்று, எதுக்காவது ஒன்றுக்கு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது, எதுவும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையான்னு ஒரு கவலைப்படணுது. எத்தனை ஆச்சு? மோகம் ஆச்சு, அஜ்ஞான்னு சொல்லிட்டேன் 5 ஆச்சா. அப்புறம் வந்து செருக்கு, கேலி, அதாவது நகை. செருக்கு, நகை, மோகம், கல்பம், விகல்பம், மோகம், கொலை ஒன்று சேர்த்து கொலை ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் வந்து 8 லட்சணம் இதில் சொல்கிறாங்க. இதில் புதுசு வந்து 3 தான். அதெல்லாம் நாம் வேதாந்தத்தில் ஆணவம்லாம் அவங்க மதிக்கிறதே இல்லைன்னு, நாங்கள் உயிரையே மதிக்கிறது கிடையாது. நாம் உயிர்னே ஒன்று தனியாக இருக்கிறதுலாம் நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. எங்கே இருக்குதுன்னு கேட்போம் இல்லையா? பிரம்ம ஒண்டி தான் உயிர்னு நீங்கள் சொல்கிறது, சித்தை தான் நீங்கள் உயிர்னு சொல்கிறீங்க. சித்த இறை அம்பா சுவாமியினுடைய ஹிருதயம் எல்லாம் ஆமாம் ஒன்றுன்னு ஒத்துக்கிட்டா, ஒருவன் என்னும் ஒருவன் கான், மாணிக்க வாசகர் மகா வாக்கியம் இது, ஒருவன் என்னும் ஒருவன் கான் அப்படின்னு சொல்லியாச்சு. மாணிக்க வாசகர் தலைமையில் வச்சு கொண்டாடும்போது, சைவ சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதியாக அவரை நம்ம பேசும்போது அவர் சொல்கிற தத்துவம் என்ன? ஒருவன் என்னும் ஒருவன் கான், ஒன்றே ஒன்று தான், அதை ஒத்துக்கிறீங்கல்ல. அப்புறம் ஆணவம் ஒரு ஜடம், அது கடைசி வரைக்கும் பயணிக்கும்ன்றாங்க. சில விஷயங்கள் நமக்கு, எனக்கு அடியேன் சாதாரண சிற்றறிவுடையவன், எனக்கே உடன்பாடு இல்லை. ஆணவம் கடைசி வரைக்கும் வரும்னா அதை யார் படைத்தா? ஆணவம்னா அது ஜடம்னா அது நமக்கு, நம்ம அது நம்மளை நோக்கி வராது, நாம் தான் அதை போய் பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆணவங்கிறது, ஆணவத்தை பற்றி ஒரு விசாரம் பண்ணிவிடுவோம் இங்கே ஒரு 2-3 மினிட்ஸில். ஆணவங்கிறது ஒரு இருட்டு, இருட்டு வந்து இப்போ ஒரு ரூமில் இருட்டு இருக்குன்னா இருட்டுங்கிறது தெரியும், தன்னை காட்டும், அது தன்னை முன்னிறுத்தும். அதே மாதிரி ஆணவம் இருக்கிறவன் தன்னை முன்னிறுத்துவான். தங்குள்ளே இருக்கக்கூடிய, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய பொருள்லாம் எதையும் காட்டாது, தன்னை காட்டும், தங்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை காட்டாது, காட்டாது. புரியுதா? ஆனால் ஆணவம் என்னன்னா தன்னையும் காட்டாது, தங்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்துங்கிற சிவத்தையும் காட்டாது. இப்போ பெரிய ஆத்மசத்ருவா இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட அறிவு இல்லைன்னு சொன்னால் கோவம் வருது இல்லை? ஏன்னா உனக்கு அறிவு இல்லை, அதனால கோவம் வருது. சொல்கிறது புரியுதா இல்லையா? அறிவு நமக்கு இல்லைங்கிற அறிவு இருக்கா அப்படின்னா இல்லை.
இது ஆரம்பத்திலே குழப்பமாக இருக்கா? எப்படி இருந்தாலும் நீங்கள் அறிவில் சொல்ல போகிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு நான் சொல்லலைப்பா, ஏன்னா விசாரம் பண்ணால் இதான்ப்பா பேசி ஆகணும். உண்மையாக பேசுனா எல்லாருக்குமே தர்ம சங்கடமாக இருக்குது. நம்ம தர்ம சங்கடத்துக்காக உங்களுக்கு பிடித்தமானதை பேச முடியுமா? சில பேர்லாம் டிவோட்டி எப்படி தெரியுமில்ல? ஆனால் டிவோட்டியை பற்றி ஒரு நேரம் யோசிக்கிறேன். டிவோட்டி இவ்வளோ டிவோட்டி முருகப்பெருமானுக்கு இருக்காங்கள்ல, அவங்கவுங்க நம்மள்கிட்ட வந்து அந்த அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட சொன்னால் நடக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் வந்து பண்ணுறாங்கள்ல. நாம் பொறுமையாக கேட்குறோம், அதெல்லாம் அதில் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப ஆத்மாத்மமாக கேட்பேன் நான், எனக்கு பிடிக்கும் அது மாதிரி கேட்குறதில்ல. ஏன்னா சுவாமிகிட்ட சொல்லணும்னு நினச்சி நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்பேன். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனையில் முருகப்பெருமான் எப்படி தாங்குவார், எப்படி சமாளிப்பார்? ஏன்னா அவர் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ செய்யா, நீ என்ன பெரிய கடவுள், அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டும் பண்ணுறாங்க. புரியுதா சொல்கிறது? அப்போ தான் நமக்கு தோணுது எப்படி சுவாமி இவங்களெல்லாம் சமாளிக்கிறாரு. ஆ, அவங்களுக்கு சாதகம், சத்தியம்லாம் சத்தியமாகுது, சத்தியம்லாம் சக்கரை பொங்கல், எதுக்கு உனக்கு சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டல, செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. உனக்கு தேங்காய் கொடுத்தல, ஒரு தேங்காய் கொடுத்துட்டு அதான் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு அர்ச்சனையை போட்டுட்டு 50 லட்சத்துக்கு வீடு கேட்குறான். ஒரு முளம் 10 ரூபாய்க்கு பூவை வாங்கி மாட்டிவிட்டு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கு கார் கேட்குறான். தெரியுதா? ஒரே ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றிட்டு அந்த தீர்ப்பு எனக்கே சாதகமாகணுங்கிறான், இந்த சொத்தெல்லாம் எனக்கே வரணுங்கிறான். சொல்கிறானோ இல்லையா? எவ்வளோ சிம்பிளாக பிடிக்கிறான் பாருங்கள் பாயிண்ட்டை. இது ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஆணவத்தை பற்றி பேச வரேன். ஆணவம் தன்னை இருளானது தன்னை காமிச்சிக்கும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை மறைக்கும், அதை விட கேடுகட்டது ஆணவம் தன்னையும் மறைக்கும், தான் சார்ந்து தனக்குள்ள அந்த வஸ்து இருக்குல்ல பரம்பொருள் அதையும் மறைக்கும். ஆனால் ஜடம் நம்மகிட்ட ஆணவம் இருக்குங்கிறது இப்போ தெரியுமா? உங்களுக்கிட்ட இல்லாத பொருளை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறீங்கல்ல, இல்லாத பொருள் இருக்கிறதா? உதாரணத்துக்கு அறிவு இல்லை, அறிவு இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். மானங்கிறது இல்லை, மானம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறோம். மானம்னா ஏதாவது வரையறை பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? ரோஷம், மானம், ரோஷம், சூடு இதெல்லாம் சொல்கிறாங்களே, சொரணை, இல்லை தமிழில் அற்புதமான வார்த்தைகள், இதெல்லாம் கற்பனையா என்ன உண்மையா? இல்லை இமேஜ் தானே, அது பின்னாடி போகிறீங்க, அதுக்காக கொலையை பண்ணுறான். அதை தான் சொல்லுது ஆணவனும், இந்த சூடு சுவரணுங்கிற கற்பனைக்காக கொலையை பண்ணுறான், பஞ்சமா பாதகமே பண்ணுறான், தயாராக இருக்கிறான்ல. என்ன சொல்கிறது? இப்போ நான் வரப்போ நியூஸை கேட்டேன், அவர் அப்பா பிள்ளைய கொளுத்தி விட்றாரு நடு ரோட்டில், ஏதோ இப்போ ஏதோ பிரச்சனை, நல்ல எஜுகேட்டட் புள்ளி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, காரில் வந்து இறங்குறாங்க. ஒரு அப்பா பிள்ளைய இது பதிவு பண்ணு, என்னத்தை நம்ம இதெல்லாம் கேட்குறத பார்க்குறத? இப்போ இது என்ன ஆணவம் தானே, ஆணவம் தானே. ஒரு 10 நிமிஷம் வெறி, என்ன வெறி? சூடு வெறி, சுரண வெறி, அதுக்கு தான் அதெல்லாம் விடுங்கிறது. ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு இது. இப்போ போனால் நியூஸ் கேட்டுப்பார், நியூஸ் இப்போ என்ன அடுத்து 8:30 நியூஸா 9 மணி நியூஸ் பாருங்கள், ரொம்ப கொடுமை. என்ன சொல்கிறது? இப்போ ஆணவம் என்னென்ன செய்யுது? கல்பம் பண்ணுது, கற்பனை பண்ணிக்குது, விகல்பம் பண்ணுது, விசேஷமான கற்பனை பண்ணுது, குழப்புது. விகல்பம்னால ஆப்ஷன் தேடுறதுன்னு அர்த்தம். நம்மளை மட்டுமே பார்க்கறது, மற்றவங்களை சிறுமைப்படுத்துறது, தான் பெரிய ஆளுங்கிறது, இந்த நம்மள்கிட்ட விசேஷமான ஒன்று இருக்குங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு கற்பனையில் வாழ்கிறது. அப்புறம் கோபம், அப்புறம் கொலை, அப்புறம் மோகம், கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்கறது. நம்ம இது ஆணவம் இவங்க சொல்கிறா, நம்ம மது மாது இந்த இது சொல்லல காமக்ரோதாதிகள்னு சொல்லிவிடுவோம், 10 சொல்லிவிடுவோம் இல்லையா? அது வேதாந்தத்தில் இருக்குது, ஆணவம்னு சொல்லலை அவங்க, வேதாந்தத்தில் ஆணவமே கிடையாது. இது எது சொல்கிறாங்களோ இல்லையோ, இதெல்லாம் இந்த நெகட்டிவ் கருத்துக்களையெல்லாம் நிறைய விசாரம் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க பாவம். சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். 8 குணம் சொல்லிட்டேனா, 8 குணம் சொல்லிட்டேனா?
செருக்குன்னு என்னன்னா, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு டேலண்ட் இருக்கும், அதுதான் உலகத்திலே உயர்ந்ததும்பா. அதனால் மற்றவங்கெல்லாம் மறுபடியும் அதே தான், மற்றவங்கெல்லாம் தாழ்மைப்படுத்துறது. செருக்கு பணம் இருக்கும், கல்வி செருக்கு, நிறையா படிச்சிருக்கிற செருக்கு, பணம் இருக்கிற செருக்கு, ஆள்பலம் இருக்கிற செருக்கு, உற்றார் உறவினர் நிறைய பேர் இருக்காங்கங்கிற செருக்கு, காசு இருக்கிற செருக்கு, இது பேர் செருக்குன்னு பேர், கர்வம்னு பேர். அது கர்வம்னு சொல்கிறனால அதுதான் செருக்கு. அப்புறம் நகைனா கிண்டல் பண்ணுறது மற்றவங்கள, மகா பாவம் அது. கருப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், இது மாதிரி அங்கஹீனங்களை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் வந்து தவறு. இந்த விகல்பம் சொன்னல, அதில் மற்றவங்களுடைய விசேஷத்தை மறைப்பான், தன்னுடைய விசேஷத்தை வெளிப்படுத்துவான். புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுடைய விசேஷத்தை மறைக்கிறது ஒரு பெரிய பாவம் தான். அது அவங்களுடைய சிறப்பை மறைச்சிட்டு குறைய மட்டும் சொல்லிகிட்டே கிடப்பான். அப்போ பார்த்தாலும் இதெல்லாம் ஆணவத்தினுடைய லட்சணம். இதனால் என்ன ஆகுதுன்னா, 16 தரம் போட்டிருக்கு. இப்போ எத்தனை தரம் போட்டிருக்கு? இது நம்பிக்கைக்குரிய விஷயந்தான். அதில் ஒரு ஒருத்தரையாக இப்போ அவுக்குறாரு முருகப்பெருமான் நாரதருக்கு. இப்போ இன்றைக்கி ஒன்று உபதேசம்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் உபதேசம் பண்ண முடியும். போய் தியானம் பண்ணிட்டு வாங்கினா இவன் தியானம் பண்ணிட்டு வந்தால் தான் அடுத்த உபதேசம் நடக்கும், இல்லைன்னா உபதேசம் நடக்காது. இவர் ரிஷியாக இருக்கிறதுனால ஒரு நாள் தியானத்தில் அதை கண்டுபிடிக்கலாம். சாமானியனாக இருந்தால் ஒரு வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு ஸ்டெப்பை கடக்கிறதுக்கு. ஏன்னா இது இப்போ இன்னர் யாத்ரா, இன்னர் ட்ராவல், அந்தர்முகி, உள்முகமாக பயணம் செய்தல். இப்போ நாமத்தை விட வாக்கு மேலானது, வாக்கை விட மனம் மேலானதுன்னு சொன்னாரா? இப்போ வந்து கேட்குறாரு இவர் என்ன கேட்குறாரு, சயோ மனோ பிரம்ம உபசதே. அவன் யார் மனதை இறைவனாக உபாசிக்கிறானோ, தியானம் செய்கிறானோ, யாவத்த மனசோ கதம், எந்த அளவுக்கு மனசில் மனதை ஆழ்ந்து சிந்திக்கிறானோ, கதம் எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போகிறானோ, தத்ராஷ்ய அவனுக்கு எத காமச்சோரோ காமச்சாரோ பவதி. காமச்சாரோன்னு அவன் வேண்டிய அவன் விரும்பிய விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. தியானம் பண்ணாலே எல்லா கதவும் திறக்கும்னு சொல்லியிருக்கோமே, இதெல்லாம் மறக்கக்கூடாது, இதெல்லாம் மறக்கவே கூடாது. தியானம் பண்ணால் எல்லா கதவும் திறக்குன்னா அப்போ அதில் உக்காடுறதுல என்ன? சரி, பூஜைக்கு வந்தால் பாவங்கள் எரிக்கப்படும். பூஜைக்கு வர்றது என்ன காரணம்? பாவங்கள் எரித்து உங்கள் பேலன்ஸ் பண்ணி இரு என்ன அது இருவினை ஒப்புன்னு சொல்லக்கூடிய சுகமாக துக்கமாக வந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, சலனப்பட மாட்டீங்க. மலை பரிபாகமாகுது. மலை பரிபாகம்ங்கிறது கர்மாவை நிற்கிறோம், மாயை நிற்கிறோம், இப்போ இந்த ஆணவத்தை கை வைக்கிறோம். ஆணவம் ஒரு ஜடம். நீங்கள் ஆணவத்துக்கு என்ன பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆணவத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை இக்னோர். அதை என்ன பண்ணணும்? புறக்கணிக்கணும், உதாசீனப்படுத்தணும். நெகட்டிவ் கருத்துக்கள்லாம் சில நேரத்தில் வந்து காதில் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ தோற்றுடுவே, நீ தோற்றுடுவே, தோற்றுடுவேங்கோ சில பேருக்கு. அது என்ன காரணம் தெரியுமில்ல? இந்த தூங்குற பகலில் தூங்குறது, இருட்டை சேர்த்துக்கிறது. அதுக்கு தான் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிக்கணும். ஆன்மீகவாதிகள் அதில் எக்ஸம்ஷன் இருக்குது அவங்களுக்கு. ஆன்மீகவாதிகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்க தூக்கமும் விழிப்பும் வந்து இறைவனுடைய கஸ்டடியில் இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் வேலை செய்யாது துஷ்டசக்திகள். பொதுவாக அது லிமிட்டு தாண்டி தூங்குனா இந்த மாதிரி குழப்பம் இருக்கும். ஆணவங்கிற இருள் தான் நெகட்டிவ் கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொண்டாந்து கொடுக்கும். சாயந்தரத்தை தான் கொடுக்கும், காலையிலலாம் கொடுக்காது, மத்தியானம்லாம் கொடுக்காது. மத்தியானம் படுத்து தூங்கி ஏந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருட்டு சூழ்ந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்புறம் குருவை பார்த்தாலோ இல்லை வேத விசாரம் கேட்டாலோ மறுபடியும் சுவாமி தரிசனம் பண்ணாலோ தியானம் பண்ணாலோ ஓடிப்படும். நெகட்டிவ் சிந்தனை இருக்கும்போது எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது, எஸ்பெஷலி பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. சரி, இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆழத்துக்கு போக போகத்தான் சங்கல் இந்த சித்தானது சத்தோடு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர், அதான் சித்தப்பீடம்னு சொல்ல முடியாது.
சித்தம் சிவபீடம், சித்தத்தில் சிவனை வையே அப்படின்னா, நீங்கள் எந்த கான்செப்டை சித்தத்தில் வைக்கிறீங்களோ அது மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அதனால தான் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்கிறது. அதில் 1000 எண்ணங்கள் பதிவுகள் இருக்குது, ஜாதகமே அதுக்குள்ளே தான் இருக்குது, பிராரப்தம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது, சஞ்சிதம் அதில் தான் இருக்குது, ஆகாமியும் அதில் தான் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது ஒரு கான்செப்டை நீங்கள் அந்த சித்தங்கிற அந்த சிந்திக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அந்த கான்செப்டை மட்டுமே சிந்திக்கும். சிந்திக்க 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 தான் அது ஒரு முடிவுக்கு வரும். அதனால் எத்தா காமச்சாரம் எந்த அளவுக்கு கதம், இந்த மனசு தான் எல்லாத்துக்கும், லோகத்துக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம், சித்திக்கு காரணம், அசித்திக்கு காரணம். மனமே ஜென்மமும் மரணமும், மனமே வலியும் வெளியும், மனமே இருமையும் ஒருமையும். இன்னொன்று ஏதோ ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன், அதெல்லாம் எடுத்து பார்த்தா தான், மனமே பிறப்பும் இறப்பும், மனமே வலியும் ஒளியும், மனமே இருமையும் ஒருமையும், மனமா அது சொல்லிட்டேனே, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, மதியும் விதியும். அற்புதமான பாயிண்ட் அது, மனமே மதியும் விதியும். மனமே வாழ்க்கை, அதனால மனமே லோகம். நேற்று பார்த்தோம் மனமே லோகம், மனமே நேற்று பார்த்தது என்ன, மனமே லோகம், மனமே என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா, நான் ஒன்று சொன்னால் உடனே எடுத்து கொடுக்க வேண்டாமா. மனமே ஆத்மா, மனமே பிரம்மம், மனமே லோகம், கடைசி வார்த்தை. அதனால் தத்ராஷ்ய அவனுக்கு எத்தா காமச்சாரோ அவனுடைய ஆசைகள் நிறைவேறும். யோ மனோ பிரம்மத்தை உபாசத்தே, அப்படி செய்த பிறகு அவன் அப்படி இந்த தியானத்தை போய் பண்ணிட்டு வரான். திரும்ப வந்து உபாசத்தை செய்த பிறகு பகவோ முருகா மனசோ பூயைதி, மனதை விட பெரிதானது மேலானது இருக்கா, மனசோ வாவ பூயோ அஸ்தி, மனதை விட மேலான பொருள் இருக்குப்பா, தனிமே பகவான் பிரவீத்விதி, பிரவீத் இதி, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். என்ன சாரம், மனதை இறைவனாக தியானிக்க சொன்னீங்க, எதுவரை இந்த தியானம் ஆழமாக செல்கிறதோ அதுவரை விருப்பங்கள் நிறைவேறும், மனதை விட மேலானது ஏதாவது இருக்கிறதா, இருக்கிறது, அதனை எனக்கு உபதேசம் பண்ணு, இதுதான் அதில் சாரம். இப்போ அதுக்கு பதில் சொல்கிறார், சங்கல்போ வாவ மனசோ பூயான், எதாவை சங்கல்பயத்தே அத மனசியத்த வாச்சம் ஈரயதி தாமோ நாம்னீரயதி நாம்னி மந்த்ரா ஏக்கம் பவந்தி மந்த்ரேஷு கர்மாணி. சங்கல்போ சங்கல்பமே மானசோ மனதை விட பூயான் மேலானது பெரியது. சங்கல்பம் வார்த்தை, சங்கல்பம் இதில் எழுதியிருக்கோம்ல மந்திர வார்த்தைகளில், சங்கல்பங்கிறது என்ன, சங்கல்பந்தான் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய சக்தி. இந்த சங்கல்பத்துக்குள்ள டைம் இருக்கு, டார்கெட் குறிக்கோள் இருக்கு, டைம் இருக்கு, அதில் ஒரு உண்மை சத்தியம் இருக்குது, இறைவனுடைய கருணை இருக்குது, ஜீவனுடைய முயற்சி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாம் சங்கல்பத்தில் இருக்குது. சுவாமிகிட்ட எது கேட்டாலும் நடக்குமானா நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உருகி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நடக்கும். அந்த உருகி கேட்குறதுல சத்தியம் இருக்கணும், உனக்கு இது அத்தியாவசியமா, ஆடம்பரமா, ஆணவமா, அனாவசியமானு அவர் கேள்வி கேட்பார். இப்போ அதான் இப்போ சொன்னல, பக்தர்கள் எப்படி தான் சமாளிக்கிறார் முருகப்பெருமான்னு சொல்கிறோம்ல, இவங்க கேட்குறதில்ல 90% ஆணவம் தான் நிற்குது, 90%லேருந்து 95% அடியார்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் 95% ஆணவம். தெரியுமா அதுக்கு, நம்ம கேட்குற சரியா தப்பான்னு தெரியாது, தெரியாமல் கேட்குது.
மறுபரிசீலனை செய்வீங்களான்னு கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்காரு சுவாமி. அவன் மறுபரிசீலனை செய்கிற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபரிசீலனைக்கு நேரம் கொடுத்து அவன் திட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ சகசரநாமம் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்புறமா முருகனுக்கு, புரியுதா? அதனால் இப்போ சங்கல்போ வாவ மனசோ, சங்கல்பமே மனதை விட பூயான் மேலானது. எதாவை சங்கல்பயத்தே, சங்கல்பிப்பதை அத்த மனுஷ மனிதன் விரும்புகிறான். அதாவது சங்கல்பம் பிரார்த்தனை, சங்கல்பங்கிறது என்ன, சங்கல்பங்கிறது என்ன, உறுதி எடுத்துக்கிறது, ரெசொல்யூஷன் சொல்லுவாங்க சட்டத்தில், ரெசொல்யூஷனுங்கிற வார்த்தை இருக்குது, உறுதிப்படுத்திக்கிறது. சுவாமிகிட்டனா பிரார்த்தனை, ஒரு பூஜை பண்ண போகிறோம், ஒரு யாகம் பண்ண போகிறோம்னா முன்னாடி சங்கல்பம்னு சொல்லுவாங்க. பல சங்கல்பம் இருக்குது, சம்சாரிகள் கேட்குறது எல்லாமே பிரார்த்தனை தான். அதில் தொடர்ந்து வேலை செய்கிறான், அதை வெற்றி அடைகிற வரைக்கும் ஒன்றில் நிற்கிறான்னா அது சங்கல்பமாக மாறும், புரியுதா? பிரார்த்தனை சங்கல்பமாக மாறுது. பிரார்த்தனை சங்கல்பம், பிரார்த்தனைங்கிறது என்ன, அவனுடைய விருப்பம், விருப்பம் சூக்ஷ்மமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வாக்காக மாறும், அப்புறம் சொல்லுவான், வாய் விட்டு சொல்லுவான், அப்புறம் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவான். அந்த பிரார்த்தனையே நிற்கிறான்னா சங்கல்பம்னு பேர், உறுதியாக நிற்கிறது. நின்னானா அந்த காரியம் அவனுக்கு, இதை அதான் சொல்ல மாதிரி அத்தியாவசியமாக, ஆடம்பரமாக, ஆணவமாக, அனாவசியமாக அப்படிங்கிறது தெரிஞ்சு பலன் கிடைக்குது. சங்கல்பிப்பதே மனுஷத்தை எத்த வாச்சம் ஈரயத்தி, அவன் விரும்புகிறான். இப்படி விரும்புகிறதுனால அதுக்கப்புறம் என்னாதுன்னா வாச்சம் ஈரயத்தி, வாக்காக அதை சொல்லுகிறான். வாக்குனான் அது புலன், வெளியில் வந்தால் அது வந்து வாச்சா, உள்ளே அந்த சூக்ஷ்மா வைகரி பசந்தின்னு சொன்னோம்ல, அந்த நாலு நிலையை கடந்து வர வரைக்கும் அது வாக்கு தான். அது ஐடியாவாக இருந்தப்போ பிரார்த்தனையாக இருக்குது, இதை சொல்லணும், சுவாமிகிட்ட கேட்கணும், இதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அப்புறம் அதை லைட்டாக முணமுணப்பான், அப்புறம் வெளியில் சொல்லுவான். அப்படி வெளியில் வரத்துக்கு முன்னாடி வாச்சம், அதாவது வாக்காக இருக்குது, முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான். தாமும் நாமனை ஈரத்தி, அப்புறம் வார்த்தையாக சொல்லுகிறான். நாம்னே ஈரத்தி, வார்த்தையாக சொல்லுகிறான். சொல்லியே செய்வாங்கல்ல சில பேர், நம்ம கூட சொல்லுவோம்ல, சொல்லி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் செய்ய போகிறோம்னு சொல்லி தானே செய்கிறோம், எல்லாமே இது முன்னாடி சொல்லி தானே செய்கிறோம். அது மாதிரி அவன் சொல்கிறான். நாம்னி மந்த்ரா ஏக்கம், இந்த வார்த்தைகள் மந்திரங்களாக மாறுகின்றன. இந்த வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக சொல்ல சொல்ல, ஆழமாக சொல்ல சொல்ல, ஒன்றே சொல்ல சொல்ல மந்திரங்களாக மாறுகின்றன. ஏக்கம் பவந்தி, எல்லாம் ஒன்றாகின்றன. மந்திரேஷு கர்மாணி, மந்திரங்களால் பூஜைகளும் யாகங்களும் செயல்களும் நடத்தப்படுகின்றன. மந்திரங்களால் பூஜை நடக்குது, மந்திரங்களால் யாகம் நடக்குது, மந்திரங்களால் செயல் நடக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோமோ, மந்திரம்னா என்னது, இது சொல்லி செய்கிறது, இந்த இது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதே மந்திரம் தானே. என்ன சாரோன்னு சொன்னால், எப்படி இது பெரியதுன்னு சொல்ல வர்றாரு, ஏன்னா இது எது எப்படி பெரியதுங்கிறத இவங்க டிசைட் பண்ணுது வேதம்னு சொன்னால், எது சூக்ஷ்மமாக இருக்கோ, எது பிரம்மத்துக்கு அருகில் போகுதோ அது மேலானது, புரியுதா? இப்போ நமக்கு கண்ணுக்கு என்ன தெரியுது, உடம்பு தெரியுது, சூழ உடம்பை விட சூக்ஷ்ம உடம்பு மேலானது, சூக்ஷ்ம உடம்பை விட காரண உடம்பு மேலானது, காரண உடம்பை விட துரியம் மேலானது, துரியத்தை விட துரியாதீதங்கிறது மேலானது, சக்தி தளம் மேலானது, சக்தி தளத்தை விட சிவதளம் மேலானது. துரியம் துரியாததுங்கிறத நீங்கள் புரியலைன்னா சக்தி தளம் சிவதளம்னு வச்சுங்க, அஞ்சே வச்சுக்கலாம். என்னது, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் சக்தி தளம் சிவதளம், அஞ்சு வச்சுங்க, ஈஸியாக புரியும். வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கலாம், விஷயம் ஒன்று தான், வார்த்தைகள் வெவ்வேறு தான் இருக்கலாம், உங்களுக்கு புரியணுங்கிறது தான் எனக்கு முக்கியம், புரியுதா? இதுதான் இது. இப்போ என்ன சாரம் அப்படின்னா, சனத்குமார் தான் இந்த இதை சொல்கிறார். நிச்சயமாக சங்கல்பம் மனதை விட உயர்ந்தது. ஏன்னா பிரம்மத்துக்கு அருகில் நெருங்கிட்டோம், எத்தனாவது கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம், 1600 1600
ஃபோர் கிலோமீட்டர்ஸ், அதாவது 400 கிலோமீட்டர், 1600 400 கிலோமீட்ரு கிராஸ் பண்ணுறோம். நிச்சயமாக சங்கல்பம் மனதை விட உயர்ந்தது. சங்கல்பிப்பதை மனதால் முதலில் மனிதன் விரும்புகிறான், இதை சொல்லணும், இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். வாக்கால் முணுமுணுத்து, வார்த்தையால் வெளிப்படுத்தி, மந்திரங்களாகவும் பூஜைகளாகவும் செயல்படுத்தவும் செய்கிறான். புரியுதா? இது நம்ம ஒவ்வொரு காரியம் செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியான்னு ஒரு ரூபத்தில் இருக்குல்ல, அதான் சூக்ஷ்மம். அந்த ஐடியா பஷ்யந்தி வெளியில் வரப்போகுது, அப்புறம் நாபிக்கு வருது பஷ்யந்தி, அப்புறம் நெஞ்சுக்கு வருது மத்தியமை, அப்புறம் கழுத்துக்கு வருது சூக்ஷ்ம வைகரி, அப்புறம் வாய்க்குள்ள வழியே வெளி வருது. அது வரைக்கும் வாக்கு, வெளியில் வந்துடுச்சுன்னா வார்த்தை சப்தம். சப்தங்கிறது சப்தத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சப்தம் வந்துடுச்சுன்னா அது சொல்லும் பொருளும் ஆயிடும். புரியுதா? எந்த சொல்லாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. நீ ஏதாவது ஒரு பொருள் இல்லாத சொல் சொல்லுங்கள் பார்க்கலாம், பொருளே இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பொருள் நீங்கள் கண்ணில் பார்க்குற எல்லாத்துக்கும் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. நம்ம ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன வருது பொருள், உங்கள் உங்கள் இமேஜினேஷன் அந்த ஸ்க்ரீனில் என்ன வருது, பூனைக்குட்டி தெரியுது. மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னு நினைக்காதுன்னு சொன்னால், குரங்க நினைக்காதுன்னா குரங்கையே நினச்சிட்டு இருப்பான் இருக்கா இல்லையா? அதான் எதாவது, அது பேர் அக்ஞானு பேர். எப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்காவது ஒன்றுக்கு கவலை பண்ணும். இப்போ முதல்ல உன்னை மாதிரி ஆளுங்களாம் சாப்பாடே இல்லாமல் விடணும். புரியுதா? சாப்பாடே இல்லாமல் விட்டா சாப்பாட்டுக்கு ஓடுவேன், அப்போ கவலை இருக்குமா? உனக்கு சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருந்தால் எதை வச்சு கவலைப்படுறது? எதுக்காவது ஒன்று கவலை பண்ணுமே நான். புரியுதா? இதுதான் பாயிண்ட். நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, எந்த லட்சியமும் கிடையாது, சும்மா எதையாவது நோண்டுறது, குப்பையெல்லாம் கலர்றது. எதுக்கு குப்பையை கலர்னா, உள்ள குப்பை தான் இருக்கு. உனக்கு குருவோ சுவாமியோ உள்ள இருந்தாருன்னா மேலான பொக்கிஷம் வைரம் வைடூரியம் முத்து எல்லாம் வெளியில் வரும், நவரத்தனம்லாம் வெளியில் வரும். கவிஞர்களில் யோசனை பண்ணால், ஃபோக்கஸ் பண்ணால், சிந்திச்சானா, ஆழ்ந்து சிந்திச்சானா பொக்கிஷமான வார்த்தைகள் வருது. நம்மளால் ஆழ்ந்து சிந்தி தூக்கம் வருதுஜின்றான். இந்த மந்திரத்தை கேட்டாலே உடனே தூக்கம் வருது. எத்தனை 1000 தூக்க மருந்துக்கு சமம் இது. எவ்வளோ ஹெவி டோஸாக இருந்து தூங்காத அவனை கூட கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிடும் போல இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தன்னை மறந்து தூங்குறாங்களே அது மாதிரி. அதனால் சங்கல்பமே சகல வெற்றிக்கு காரணம். சங்கல்பமே சகல வெற்றிக்கு காரணம். எப்படின்னா, சங்கல்பம் உறுதி எடுத்தால் தானே அந்த காரியத்தை நிற்ப ஜெயிப்ப. ஒரு நீங்கள் நினச்சோடனே நடந்துருமா? நிற்கணும்ல, அதில் கொஞ்ச நாள் நிற்கணும்ல. அதான் டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது. ஒரு தூரம் இருக்குப்பா, நீ கேட்ட லட்சியத்தை அடையிறதுக்கு இந்த இவ்வளோ தூரத்தில் இருக்குப்பா. உன்னுடைய யோகிதைக்கும் உன்னுடைய விருப்பத்துக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது, இடைவெளி இருக்குது. உன்னுடைய விருப்பத்துக்கும் உன்னுடைய லட்சியத்துக்கும் இவ்வளோ விருப்ப தூரம் இருக்குப்பா. இந்த தூரத்தை நீ கடக்கணும், கடந்து போய் எடுத்துக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது, இவ்வளோ டைம் ஆகும். நீ வேகமாக போறியா ஸ்லோவாக போறியான்னு ஓன் தலையெழுத்து. இதெல்லாம் இயற்கை விதிகள், யூனிவர்சல் ட்ரூத், எல்லாருக்கும் உள்ளது. இல்லைன்னா உலகத்தை நடத்த முடியாது. உலகம் இப்போ சரியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த சத்தியம் ரித்தம்னு சொன்னோம்ல, சத்தியங்கிற மெய்ப்பொருளும் இந்த சிஸ்டம் வச்சுருக்கல. நீ எது வேணாலும் கேட்டியா, என்ன வேணாலும் கேளு, தபஸ் பண்ணு போ. யோகிதர் தான் உனக்கு கிடைக்கும். யோகிதர் இல்லைன்னா தபஸ் பண்ணு. எனக்கு தபஸ் பண்ண தெரியாது, அது வேணால் நான் உனக்கு குரு தரேன், நான் ஐடியா தரேன். சுவாமி எல்லாருக்கும் வழி தான் காட்டுவார். நேராக சூட் கேஸில் பணம் கொடுப்பார். சூட் கேஸில் பணத்தை எடுத்துகிட்டு வரவனோட உன்னை மீட் பண்ணி விடுவார். அந்த மாதிரி தான் ஐடியா தான் கொடுப்பாரு. எல்லாமே சங்கல்பம் தானே, செயல் ஒன்றுமே இருக்காது அவர்கிட்ட. வழி காட்டினா நம்ம அது பின்னாடி போகணும், நம்பிக்கையோடு போகணும். சங்கல்பம் இல்லாத செயல் வெற்றி பெறாது, பூரணமாகாது. எந்த சங்கல்பமும் இல்லை, எல்லாம் தானாக நடக்குன்னு சொல்லுவியா? அது மாதிரி எதாவது நடந்திருக்கா? கெட்டது தான் அது மாதிரி நடக்கும். நல்லது அது மாதிரி எதாவது நடக்கும். நல்லதுலாம் நடத்தணும், கெட்டது தானாக நடக்கும். எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், அதுவே நடக்கும்.
மிகச்சரியான வழியில் போகிறதுக்கு நம்ம தலைகளை நிற்கிறோம், அதில் போக மாட்டுறாங்க. குறுக்கு வழியில் போகிறதுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல, கரெக்டாக நமக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் குறுக்கு வழியில். ஆச்சரியமாக இருக்குது, நம்பவே முடியல. யாருமே சிந்திக்காத வழியெல்லாம் அவன் சிந்திச்சுட்டு போயிடுறான், நம்பவே முடியல. சங்கல்பத்தில் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள், குறிப்பிட்ட நேரம், திட்டம், அளவு, அடைய முடியுமா, உண்மை, காலம் எல்லாம் அதில் இருக்குது. சங்கல்பத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. நீ சங்கல்பம் பெருசாக சின்னதாங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ. சங்கல்பம் பெருசாக சின்னதுங்கிறது உன்னுடைய தப பலனை பொறுத்து இருக்குது, புண்ணிய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. சங்கல்ப சூக்தம்னே ஒரு யஜுர்வேதத்தில், யஜுர்வேதத்தில் ஒரு தனிப்பகுதியாக இருக்குது. சங்கல்ப சூக்தம், புருஷ சூக்தம், சமக்கம்னு சொல்கிற மாதிரி சங்கல்ப சூக்தம் எப்படி சங்கல்பம் பண்ணுறதுன்னு இருக்குது. இறைவன் சங்கல்பத்தினாலேயே அனைத்தையும் செயல்படுத்துகிறார். இதான் முதல்ல படைப்பு. நான் பலவே பலவாக ஆவேனாக, பலவாக பிரிப்பேனாகனு நினச்சாரு, டக்குன்னு கடலுக்குள்ளேருந்து உப்பு வெளியில் வந்த மாதிரி ஹிருதயம் வெளிவந்துச்சு, வெளிப்பட்டது. முதல்ல சுவாமி வெளிப்பட்டார், அப்புறம் ஹிருதயங்கிற அம்பாள் சக்தி வெளிப்பட்டுச்சு, அது தன்னை மூணாக பிரித்தது. அப்புறம் ஜீவராசிகள், தேவர்கள், சத்துவகுணத்திலேருந்து தேவர்கள், ரஜோகுணத்திலேருந்து ஜீவராசிகள், தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதங்கள். புரியுதா? இதான் சரி. இறைவன் சங்கல்பத்தாலேயே நடத்துகிறாங்க. இந்த அஞ்சு பேருக்கும் அந்த யோகிதை உண்டு. யாருக்கு? குரு, யோகி, ரிஷிகள். ஏன்? இறைவனோட இறைவனாக இரண்டரை கலந்துருக்கான், அதனால் உடனே நடக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இறைவனோட இறைவனாக சித்து வந்து சத்தில் இருக்கும். அவனுடைய சுபாவம் என்னன்னா, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அதனால் பார்க்குறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவங்களுக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறான். நான் அந்த லைனுக்கு போக முடியாது, ஆனால் நான் ஒரு பிரச்சனையை சொல்கிறேன், அதை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. என்னது? அப்பப்போ வந்து அடியார்கள் சுவாமிகிட்ட கேட்டு, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குருவை பார்க்குறது, ரிஷிகளை பார்க்குறது, ஜீவசமாதிகளுக்கு பயணம் செய்கிறது, சித்தர்களை துரத்தி துரத்தி வரம் கேட்குறது. எல்லாம் காரணம் என்னென்னா, இவன் தபஸ் பண்ண மாட்டான், இவன் சரிபட்டு வரமாட்டான். ஏன்னா இவருக்கு தெரியுது, நம்ம இப்போ உட்காந்து தியானம் பண்ணி இறைவனோட சத்தோட சேர முடியாது, ஆனால் பிரார்த்தனைனால நடக்கணும் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, திருமந்திரம் சொல்லுது, எல்லா வேதமும் சொல்லுது. நீங்கள் வந்து இந்த அஞ்சு பேர்கிட்ட பிரம்மத்தோட சேர்த்தா, ஆறு பேர்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, சந்தேகமே பட வேண்டாம். சித்து சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எங்கேயோ இருப்பாங்க, குப்பை பிச்சைக்கார மாதிரி இருப்பான், அழுக்கும் கிழுக்குமா இருப்பான், நாற்று அடிக்காதானா, பசிக்காது, குளிக்க மாட்டான், ஆனால் உள்ள சிவ பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதோ பேர் இருக்காங்க, தெரியாது, மறைஞ்சிருக்காங்க, வெளிப்பட மாட்டாங்க. இப்போ வார்த்தை வந்து என்னாச்சு, புலனுக்கு போய், புலன் மனதுக்கு போய், மன சங்கல்பத்துக்கு போகுது. எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா, சங்கல்பமாகி மனமாகி புலனாகி வார்த்தையாக வந்திருக்கு. ரிவர்ஸில் எடுத்தா, சங்கல்பம் மனமாகி மனம் புலனாகி புலன் பொறிக்கு வந்திருக்கு. பொறி தான் வார்த்தை, வாய் வழியாக சொன்னால் வார்த்தை. இப்போ இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, தானீக வா ஏதானி, இந்த தானி ஏதானி அனைத்தும் சங்கல்ப ஏகா அயனானி, சங்கல்பத்தில் ஒடுங்குகின்றன, சங்கல்பம் என்ற சக்தியில் ஒடுங்குகின்றன. சங்கல்ப ஆத்மகாணி, சங்கல்பத்தால் தான் உலகம் தோன்றின, உருவாகின. சங்கல்பே பிரதிஷ்டதானி, நிற்கின்றன. சங்கல்பத்தால் தான் நிற்கின்ற சொல்லுவாங்கள்ல, இந்த பூமி, அந்த ஆகாயம், அந்த மற்ற பிளானெட்லாம் எப்படியா ஒரு இடத்துல நின்று சுற்றுது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆக்சிஸ் இல்லாமல் நின்று சுற்றுதுன்னா அதான் சங்கல்பம். சங்கல்பே பிரதிஷ்டதானி, சங்கல்பத்தால் நிற்கின்றன. சமகல்புருப்பதாம், இவையெல்லாம் சங்கல்பம் செய்தன. என்ன சங்கல்பம்?
தியாவா, தியாவானா சொர்க்கம், பிருத்திவி பூமி, எல்லாமே சமகல்பேதாம் சங்கல்பம் செய்தன. இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த பிறவி என்ன வேணும்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? சில பேர் முக்தியை விரும்புகிறவங்க சங்க எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம், மோட்சத்திலே நான் இருந்துடுறேன், கைலாயத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஆனந்தத்தில் இருக்கேன், இரண்டரை கலந்துடுறேன். நான் அந்த சிவ அணுக்களோடு இப்போ சித்து வந்து சிவத்தோட கலந்துச்சுன்னா சிவ அணுக்களாக மாறிடும். இப்போ அம்பாள் அணுக்களாக இருக்கிறது சிவ அணுக்களாக மாறிடும். போகத்தில் மாறினதுக்கப்புறம் எப்பயுமே ஆனந்தமான நோயற்ற, இப்போ நம்ம ரத்தம்னா என்ன ரத்தம்? பாவ ரத்தம். அதில் பாக்டீரியாவும் வைரஸும் நோயும் கலந்துருக்கு. டிஎன்ஏயை செக் பண்ணால் தெரிஞ்சிடும் எவ்வளோ நோய் இருக்குது, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். இவன் முன்னோர்கள் பண்ணதெல்லாம் கிடையாது. முன்னோர்களாக நீ தான் பிறந்திருக்க. அவன் பாவம் அவன் வந்தான் அனுபவிக்கிறான். முன்னோர்கள் பாவம்லாம் உங்களுக்கு வருதெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் அஜ்ஞானம். அவன் பாவம் பண்ணியிருப்பான், நீயும் பாவம் பண்ணியிருப்பான். இந்த குடும்பத்தில் ஒன்றை போட்டால் தான் அதுக்கான ஈக்குவலான அந்த ஈஸியாக பண்ண முடியும். இந்த தண்டனையெல்லாம் ஒன்றா வச்சு கொண்டு போய் கடலில் இறக்கி விட்ருவார், மலையில் இறக்கி விட்ருவார், ஆகாயத்தது நேராக பூமிக்கு இறக்குவார், ஆகாயத்தது நேராக தண்ணிக்குள்ளே இறக்குறாரு. பார்க்குறோமா இல்லையா? ஒரு பஸ்ஸு வந்து அழகாக ஸ்மூத்தாக திரும்புது, நேராக ட்ரெய்லர் ஒருத்தன் வந்து நேராக மோதுறான் க்ளீனாக. இந்த சிசிடிவி வந்த பிற்பாடு நிறைய விஷயங்கள், முன்னெல்லாம் போய் சொல்லுவான் நான் கரெக்டாக தான் வந்தேன் அவன் தான் சொல்லுவான், இப்போ அதுமாதிரி சொல்ல முடியாது. மூன்றாவது கண். இன்னொன்று, அந்த சிசிடிவியில் எல்லாமே தெரியுதுங்க. நம்ம கண் இருக்க நம்ம சொல்கிறோம்ல, நம்ம மானுட கண்ணுக்கு 5% தான் தெரியும், 95%. ஆமாம், நீங்கள் இந்த ஃபோட்டோவில் தானே முருகன் வந்தார், வெறும் கண்ணுக்கு தெரியலையே. ஃபோட்டோவில் தானே வந்திருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியுது. இவர் ஃபோட்டோஸ்லேயே ரேஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஒரு சிம்டம்ஸ் காட்டுது, இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. யார் ஃபோட்டோ எடுத்தாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அது காமிக்குதா இல்லையா? அதுக்கு தனி விசேஷ கண் இருக்குது, மூன்றாவது கண் மாதிரி, அறிவு கண். அது நம்மளை விட அதுக்கு அறிவு அதிகமாக இருக்குது போல, சூக்ஷ்மமாக இருக்குது. இப்போ அடுத்த பிறவி என்னான்னு கேட்குறவன் இருக்கிறானா இல்லையா? இப்போ ஆசைப்பட்டிருப்பானே அஞ்ஞானத்தில். பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன நினைக்கும், அடுத்த ஜென்மம் ரொம்ப அழகாக இது மாதிரி ரொம்ப பியூட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நிறையா நகையெல்லாம் இருக்கணும்னு நினைப்பாங்க, நிறையா பங்களாவாக இருக்கணும் இப்படி நினைப்பாங்க. ஆண்களும் அதே மாதிரி அந்த பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்கணும், அதில் அப்படி ஜெயிக்கணும், இதில் எப்படி ஜெயிக்கணும், இப்படி தான் எல்லாம் பொய் சங்கல்பம். பொய்யை எவ்வளோ தீவிரமாக சங்கல்பம் பண்ணுறான் பாருங்கள், என்ன காரணம்? அஜ்ஞானம். சரி, சங்கல்பம் பண்ணுறான்ல, யார் சங்கல்பம் பண்ணா? யார் சங்கல்பம் பண்ணா? அவன் தானே பண்ணினா. அதான் நடக்குது, எந்த டேலண்ட்டு, எந்த வேலை, எந்த லோகம் எல்லாம் அவன் தான் பண்ணுறான். அவன் தகுதிக்கு மீறி வேறு ஏதாவது கேட்டானா, அதுக்கு நீ தபஸ் பண்ணணும். தகுதி இருக்கிறது தானாக நடக்கும், தகுதி இல்லைன்னா தபஸ் பண்ணணும். அச்சா, இப்போ எல்லாருமே இப்போ மழை வந்து, நான் மழை பெய்கிறேன் மக்களுக்குன்னு வந்து தேவர்கள் வந்து கேட்பாங்களாம். அந்த மேலே இருக்க நடக்குது கோச்சு எங்கள் பிரம்மலோகத்தில் இந்த உலகத்தை படைத்து யார் யார் என்னென்ன வேலை செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்கவுங்க வந்து அந்தந்த வேலையை அவங்களே விரும்பி எடுத்துக்கிட்டது தான். இப்போ நாம் வேலை பண்ணுறோமே, நம்ம இப்போ இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் வேலை பண்ணுறாங்களே, அந்த வேலையை யார் செலக்ட் பண்ணான்றீங்க? அவன் செலக்ட் பண்ணது தான். அவன் எந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ஒரு பாட்டு இருக்குது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்யும் கர்மத்தால் சிறப்புன்னு திருக்குறள் ஒன்று இருக்குது, அது நான் தவறாக சொல்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய் கர்மம் சிறப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் ஒன்றா தான் பிறக்கிறான், அவன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய அறிவுக்கு யோகிதைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை மாறுதுன்னு கருத்து வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாட்டு. பிறப்பால் எல்லோரும் ஒன்று தான், ஆனால் அவனுடைய அறிவும் விருப்பமும் மாறும்போது தொழில் மாறுது, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வாழ்க்கை அமையுது. புரியுதா இல்லையா? இதில் எந்த இதுவும் இல்லை. இதில் செக்ரிகேஷன், உயர்வு, தாழ்வுலாம் நாம் நம்ம அறிவு நிலையில் நாம் எங்கே இருக்கோங்கிறதும் நாம் தான், எந்த தொழிலில் நாம் செய்ய போகிறோன்னு விரும்புகிறதும் வெறுக்கிறதும் நாம் தான்.
அந்த டேலண்ட்டில் நிற்கிறதும் நாம் தான். இப்போ அப்படி மற்றவங்களை குறை சொல்ல முடியும்? அப்போ எல்லாரும் நீங்கள் கேட்டது தான் கிடச்சிருக்கு, நினச்சது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது புரியுதா இல்லையா? இது சிந்திக்காத ஒரு விஷயம், இதுதான் சங்கல்பம்னு பேர். இப்போ நீங்கள் அடுத்த ஜென்மாவுடைய ஜாதகத்தை இங்கே எழுத போகிறீங்கன்னு சொல்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம், அதில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? சாதாரண லாஜிக்கு, சிம்பிள் லாஜிக்கு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். திருக்குறள் இது திருக்குறள் இல்லைல்ல, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இப்போ சங்கல்பத்தினால தான் மழை பெய்யுது. யார் சங்கல்பத்தினால? இறைவனுடைய சங்கல்பத்தினால மழை பெய்யுது. யாருக்கு எத்தனை மில்லி லிட்டர் பெய்யணும், யாரை காய விடணும், யாருக்கு தண்ணி கொடுக்கணும், அத்தனையும் இறை சங்கல்பம். உங்களுக்கே தெரியும்ல, சில விஷயங்கள் நம்ம வசத்தில் இருக்குது, பல விஷயங்கள் நம்ம வசத்தில் இல்லை, தெரியுமில்ல? மிக முக்கியமான கீயெல்லாம் அவர் தான் வச்சுருக்கார், மானுடர்களுக்கு கொடுக்கறதில்ல. யாருக்கு கொடுத்துருக்காருன்னா, அதை மிக தலைமையில் வச்சு செய்யக்கூடியவங்க தலைக்கு அங்கே கொடுத்துருக்கார், ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கார். புரியுதா? வேல் பூஜை நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா, நம்ம ஸ்ரத்தையாக செய்வோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கு. கொடுத்தாரு, நம்ம செய்ய ஆரம்பித்தோடனே அது கண்டினியூ பண்ணுறார். சங்கல்பம் வருது, செயல் நம்மளுது பம்பரை மாதிரி. இப்போ எல்லா நிகழ்ச்சியும் அவன் சங்கல்பத்தில் தான் நடக்குது. அவன் வாழ்க்கையை சொல்கிறோம்ல, ஆத்மா ஆத்தியாத்மிக், ஆதி பௌத்திக், ஆதி தெய்விக்னு சொல்கிறோம்ல. தடைகள் முதல் காரணம் அவன்தான். நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் பிறக்க வச்சார், என்னை ஏன் வந்து கஷ்டப்படுத்துகிறாரு, இங்கேருந்து கேளம் பார்க்கறதுக்கு அனுப்புகிறாரு, அங்கேருந்து இங்கே வர சொல்கிறாரு, அப்போ நீ என்ன தான் பண்ணுங்கிற? வீட்டில் இருக்க முன்னா இருப்பியா நீ? இப்போ எல்லாமே சங்கல்பம் தான். அவன் வந்தான், தீதும் நன்றும் பிறத்தர வாராங்கிறது எல்லாமே இப்போ உங்கள் கையில் விட்டதாக காமிக்கிறாரு. இப்போ நீங்கள் யாரும் சுவாமியை குறை சொல்ல முடியாது, இல்லைன்னா இந்த சிஸ்டம் உடஞ்சி போயிடும், எல்லாரையும் சமாளிக்க முடியாது. அவன் லைஃப்பை உயர்த்திக்கிறதும், அவன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதும் அவனுடைய அறிவு நிலை தான் காரணம். என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன், அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அஞ்ஞானந்தான், அஞ்ஞானத்தினால தானே துக்கமே, அறிவு இருந்தால் அப்படி துக்கம் வரும். இதான் நடக்கும், மேக்சிமம் இதான் நடக்க போகுது. அதுக்கு அதில் ஏன் துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? கழுத்தை வெட்ட போகிறாங்களா? இப்போ பிருத்திவி தியாவா, பிருத்திவி சமகல்பத்தே சமகல்பியே தாம், எல்லாம் சங்கல்பம் செய்தன. வாயு உச்ச ஆகாசம், வாயுவும் ஆகாயமும் சமகல்பந்தா சங்கல்பம் செய்தன. பச்ச தேஜஸ், பிறகு தேஜஸ் அக்னி நீர் எல்லாம் சங்கல்பம். தேஷாம், அவற்றின் சங்கல் சங்க நிருப்தியை வருஷம், சங்கல்பத்தினால மழை பெய்யுது. மழை பெய்கிறவன் வருணனா? வருணன் தானே, வருணன் நான் மழையாக பெய்கிறேன் அப்படின்னு அங்கே போய் அவர் கேட்டு வாங்கியிருக்கார். அப்போ அவர் எப்போ சுவிட்ச் போடுறாரு, இவர் மழை பெய்யும். புரியுதா? சங்கல்பத்தையே வருஷஸ்யா சகலருப்தையா அன்னம், மழை பெஞ்சா என்னாகும்? உணவு தயாரிக்கப்படும். அன்ன சங்கல்பத்தினால தான் நடக்குது. சங்கல்பத்தே அன்னசிய சங்கல்ப்தியை பிராணக, அன்னம் வந்தால் பிராணம் மூச்சு, பிராணக சங்கல்பத்தே பிராணானாம் சங்க்லுருப்தியை மந்த்ராகா, பிராணன்லேருந்து மந்திரம், பிராணன்லாம் மந்திரம் வாக்கு வருமா, சப்தம் வருமா? மந்திரங்கிறது என்னது? ஐடியா வந்து வாக்காக மாறி சப்தமாக மாறி மந்திரமாக மாறி இருக்கு. அதனால் சங்கல்பத்தைய மந்த்ராக சங்கல்பந்தே மந்த்ராணாம் சங்கல்பத்தே கர்மாணி, இந்த மந்திரங்கள் கர்மாக்களை செய்யுது. கர்மாக்கள்னு என்னது? கிரியாக்கள், பூஜைகள், செயல்கள்,
யாகங்கள் எல்லாம் மந்திரங்களால் செய்யப்படுது. சங்கல்பந்தே கர்மணாம், கர்மானாம் சங்கல்பத்தியை லோகக, இந்த செயலால் உனக்கு ஒரு லோகம் அமைக்கிற லோகங்கள். இப்போ நீ எந்த அறிவு இருக்கு, எந்த அறிவுக்கு செயல்பட்டிருக்க, எந்த அளவுக்கு வருமானம் வருது, அந்த அளவுக்கு லோகம், லைஃப் ஸ்டைல், எந்த ஏரியாவில் வசிக்கிற, ஓட்டு வீடா மாடி வீடா கூரை வீடா பிளாட்ஃபார்மா எல்லாம் டிசைட் பண்ணுது. லோகக சங்கல்பத்தே லோகஸ்ய சங்கல்பத்தியை சர்வம், எல்லா பொருட்களும் சங்கல்பம் செய்கின்றன. எல்லா பொருட்களும் இருக்கிற இருப்பு நிலைக்கு காரணம் அவற்றின் சங்கல்பமே. இந்த சங்கல்பம் எப்படி முடிவெடுக்குது, எப்படி முடிவெடுக்குது, அங்கே இதுதான் வேணும்னு எப்படி முடிவெடுத்துச்சு? இப்போ மழை, அக்னி, அன்னம் இதெல்லாம் எப்படி முடிவெடுத்துச்சு? எனக்கு இதுதான் வேணும்னு எப்படி முடிவெடுத்துச்சு? அதுக்கு பிடிச்சது, எப்படி பிடிச்சது? அதான் ஆசை. என்ன ஆசை? அதான் மாயை. என்ன மாயை? அதான் அம்பாள். எதுக்கு அது மாதிரி பண்ணுறான்? அவனை செயலுக்கு கொண்டு வரணும். ஏன்? அவன் கேவலமாக படுத்து கிடக்கான். அவனுக்கு ஆசையை காமிச்சாதான் அவன் எந்த வேலை செய்வான். இப்போ ஆசை வந்தோடனே கர்மா வந்துடும். கர்மாவை கரெக்டாக செஞ்சிட்டானா அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். கர்மாவை கரெக்டாக செய்ய விடாது, அது பேர் ஆணவம்னு பேர். அதுதான் இருட்டு. இந்த ஆணவத்தை போக்குறதுக்கு அறிவை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும். அறிவு வேணும்னா குரு வேணும். குரு வேணும்னா சுவாமியினுடைய கருணை வேணும். சுவாமியினுடைய கருணை வேணும்னா நீங்கள் அடி உத வாங்கியிருக்கணும். அடி உத வாங்கினாலும் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன், எனக்கு தோல் சுரணை இல்லாத எரும மாட்டு தோல், எனக்கு இதே ஜென்மா பிடிச்சிருக்கு, மீண்டும் எனக்கு இதே பிறவியை கொடு, மனிதனாகவே நான் பிறக்க வேண்டும். நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி. நம்ம வந்து விளையாட்டாக சொல்லிகிட்ருக்கோம், இது மாதிரி இருக்கானா இல்லையா, இது மாதிரி இருக்கானா இல்லையா? என்ன காரணத்தில் அப்படி இருக்கான்? அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல, விவேகம் இல்லை, பகுத்தறிவு இல்லை, குரு இல்லை, எதையோ கேட்டு நடக்கான் அவனை. அது மாதிரி கேட்க வைக்கிது, மறைச்சி மறைச்சி அவனை. ஆமாம், நீங்கள் உங்களை வந்து எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மேலே வந்து முருகப்பெருமான் கிட்ட அவருடைய உற்சவாதிகள் வரும்போது இதில் இதை எது நடத்தணும்னு நம்ம போய் கேட்கணும் சுவாமிகிட்ட, சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. ஸோ நம்ம அவர் அந்த சந்தர்ப்பம் நேரம் நெருங்க நெருங்க நாள் கிட்டக்க வர வர இவன் என்ன பண்ணுறான்னு பாஸ் பண்ணிட்டே இருப்பார். நம்ம மரியாதையாக போய் எப்படி இருந்தாலும் அவர் கூப்பிட்டு பேச போகிறாரு, நம்ம கேட்க போகிறோம், கேட்டால் தான் அவர் கொடுப்பார், கேட்காமல் கொடுக்க மாட்டார். உனக்கு என்ன இவ்வளோ ஆணவம் அப்படின்னு என்ன பண்ணுவார்? நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவார். நம்ம போய் கேட்டுட்டோம்னா செய்ய வேண்டான்றுவார், செய்ய சொல்கிறாருன்னு வச்சுங்க, உடனே அடுத்தாப்புல நம்ம பிளானை போட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக எல்லாம் கரெக்டாக நடத்திடுவார் அவர். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம நின்னா போதும். பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம நின்னா போதும். அப்போது சங்கல்பங்கிறது என்னென்னா, இறைவன் சங்கல்பத்தை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம்னா எளிமை, இல்லை சத்தியம் தெரிஞ்சு சங்கல்பம் பண்ணால் சரி, இல்லை குருவோட கேட்டு சங்கல்பம் பண்ணால் சரியாக வரும், இல்லை நீங்களே சங்கல்பம் பண்ணுறீங்கன்னா சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். ஸோ அறிவு நிலையில் தான் சங்கல்பம் பண்ணணும். அறிவு இல்லாமல் சங்கல்பம் பண்ணுனா இப்போ அதான் இப்போ கேட்டால அடுத்த ஜென்மாவில் நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும், இல்லை நான் இன்னும் ஒரு அழகாக ஐஸ்வர்யராக மாதிரி ஆகணும்னு, எல்லாமே வேஸ்ட்டு தானே. புரியுதா இல்லையா? இப்போ என்ன, நான் படிக்காதவன் நான் படிக்கணும்பான், பணம் இல்லாத பணம் வேணும்பான், சந்தோஷம் இல்லாதவன் சந்தோஷம் வேணும்பான், எது இல்லையோ அவன் அதை கேட்பான்ல. அது சரியாக தப்பாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குல்ல. அதனால் என்ன சாரோன்னா, இங்கே உலகத்தில் நடக்கிற எல்லாமே சங்கல்பந்தான். அதனால் சங்கல்பத்தை பிரம்மமாக தியானம் பண்ணுன்னு சொல்கிறார். சொல்லிட்டார் பதில், உடனே சொல்லிட்டார். நீ இப்போ என்னத்தை விட்டுடணும்? மனசை விட்டுடணும். மனசை ஒரு நிலையில் நிறுத்தணும், அதுதான் அடுத்த பாயிண்ட்டு.
மனதை ஒரு பாயிண்ட்டு, மிக முக்கியமான பாயிண்ட்டு, திரும்ப திரும்ப அதுக்கே வராரு, ஒரு பாயிண்ட்டை நிறுத்தணும். ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் எக்ஸ்பர்ட் ஆகி காட்டணும். அப்புறம் என்னதுக்கு அந்த தொழிலில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, என்ன புரோஜனம்? அப்படி விழிச்சுக்கிட்டவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. டாக்டருக்கு படிக்கிறது, சினிமாவில் வந்து நடிக்கிறது, இருக்காங்களா இல்லையா? சினிமாவில் நடிக்கிறது, கிரிக்கெட்டுக்கு போகிறது, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபுட்பால் போகிறங்கிறது, என்னாச்சு இதெல்லாம்? ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம். கேட்டால் ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அதுவே நடந்து. இவர் எப்பயோ சங்கல்பம் பண்ணாமல் அது நடக்காது. இவர் எப்பயோ கொஞ்சம் மோகம் அது மேலே இருந்திருக்கு, லைட்டாக இருந்திருக்கு. அதை அங்கே கொண்டு போய் சுத்த விட்டு அப்புறம் இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு யதாஸ்தானத்துக்கு வருவார். இருக்கிற தொழிலை விட்டு விட்டு இன்னொன்று ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து யாரையோ பார்த்துட்டு அவன் அப்படி வந்துட்டான், இவன் இப்படி வந்துட்டான், நம்மளும் அப்படி ஆயிடலான்னு நினச்சிக்கிட்டு, உனக்கு அந்த தகுதியும் தபஷும் டேலண்ட்டும் இருந்தால் நீ நம்பி இறங்கலாம்ப்பா, அது தோக்காது. உனக்கு அது இல்லை, அவன் செய்கிறான் நான் செய்யலைன்னா அது தப்புங்க. அவங்கவுங்க கணக்கு ஒன்று ஒன்று இருக்குங்க, அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு இன்னொன்று செஞ்சால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லானா அப்புறம் அதோ கதி ஆயிரும். கிருஷ்ண கதி கூட கிடையாது, நேராக அதோ கதி தான். புரியுதா? சரி, ஒரு இதில் என்ன சாரம் அப்படின்னு சொன்னால், வானமும் பூமியும் வாயுவும் ஆகாயமும் நீரும் அக்னியும் சங்கல்பம் செய்ததால் மழையும் உணவும் பிராணனும் மந்திரங்களும் பூஜைகளும் யாகங்களும் உலகின் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. சங்கல்பத்தை தியானியுங்கள். இப்போ சுவாமியை சங்கல்பம் பண்ண வேண்டாம், புரியுதா? சாமி சங்கல்பமே பண்ண வேண்டாம், அவன் சங்கல்பம் பண்ணிவிட்டு அவன் எந்த கதியில் போகிறான், புரியுதா சொல்கிறது? அவன் சங்கல்பம் பண்ணிவிட்டு அவன் எந்த கதியில் போகிறானோ அவனே செலக்ட் பண்ணிக்கிறான். கேட்டால் தானே போய் சுவாமிகிட்ட, இப்போ தெரியுதா? இதுதான் ஆண்டவோன்னு பேர். நம்ம பண்ண சங்கல்பம் சரின்னு நினைக்கிறான். இப்போ நம்மளை போய் அங்கே கேட்க வைக்கிறாருல, நான் என்ன செய்யணும், செய்யலாமா வேண்டாமா, எப்படி செய்யணும், நம்ம சுவாமியை போய் கேட்க வைக்கிறாருல, கேட்க வைக்கிறாரு. நம்ம போய் கேட்கல, கேட்க வைக்கிறாரு. கேட்கணும்னு விருப்பம் இருக்குது நம்மள்கிட்ட, அது நம்ம மறுக்க முடியாது. நம்ம தொண்டு செய்ய ஆசைப்பட்றோம், அதனால் சுவாமிகிட்ட மன்றாடி கேட்கணும். கை கட்டி வாய்ப்பத்தி தலை சாய்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி தான் கேட்கணும். கேட்டால் தான் கொடுப்பார். ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு அன்னதானம் நீ பண்ணுறேன்னு சொன்னால் கூட உனக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கணுமே, அது பெரிய விஷயம். இந்த பக்தனுக்கு அது பெரிய விஷயம். அதில் என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் புண்ணியம் எழுதுகிறாரா பாவம் எழுதுகிறாரா அது அவர் அவர் கணக்கு. அது நம்ம அவருக்காக இங்கே இருக்கோம், நம்மகிட்ட டைம் இருக்குது, ஒரு ரெண்டு மணி நேரம் அதில் வேலை செய்கிறதுல ஒன்றும் கெட்டு போகாதே. அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றும், ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். இப்போ அவன் சங்கல்பத்தில் தான் அவன் வாழ்க்கை நடத்திக்கிறான், தெரியுதில்ல? இதுதான் அந்த பாட்டினுடைய சாரம். அதனால தான் இது மனசை விட சங்கல்பம், எதில் நிற்கிற, எத்தனையில் நிற்கிற அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது தான் அது. அடுத்தது திருமந்திரம், ஒரே ஒரு பாட்டு. நேற்று சிவபோகத்துக்கு குரு ஆசீர்வாதம், எங்கே ஸ்டாப் ஆகி நிற்குதோ அங்கே குரு வருவார்னு சொன்னோம். நீங்கள் கூப்பிடணும், இல்லை அவராக வருவார், மோஸ்ட்லி அவரே வந்துடுவார், இல்லைன்னா கூப்பிட்றது தப்பு இல்லை. இப்போ புருவ மத்தியில் உள்ளே போய் சித்தஸ்வரூபமாக நிற்கிறோம். சித்தஸ்வரூபம்ங்கிறது சிவஸ்வரூபம். இப்போ தன்னை தான் அங்கே பார்க்குது, தன்னுடைய சரிபாதியை தான் அந்த பக்கம் பார்க்குது. இங்கே சிதம்பரத்துலேருந்து சிற்றம்பலத்துலேருந்து பேரம்பலம்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை, தமிழில் பேரம்பலம்னு சொல்கிறாங்க. எதை? கனகசபையை பேரம்பலம்னு சொல்கிறாங்க, புருவ மத்திய சிற்றம்பலம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சிற்றம்பலம் பேரம்பலம்னு இது ஒரு அர்த்தம் கொடுக்கும். சிதம்பரம் சத்தம்பரங்கிறது என்னென்னா, சித்துடைய ஆகாசம் சித்தாகாசம். அந்த ஆகாசத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் அம்பரம்னு பேர் சம்ஸ்கிருதம். சத்தம்பரம்னு சொல்கிறது அந்த வார்த்தை இருக்கோ இல்லையோ, ஆனால் சத்து இருக்கக்கூடிய ஆகாயம் சத்தாகாசம். இப்போ தில்லையில் நடராஜர் இதில் நீங்கள் அங்கே வந்து மூணு ஸ்வரூபம் அங்கே உண்டு சுவாமிக்கு. ஒன்று ஸ்தூலமாக நீங்கள் பார்ப்பீங்க நடராஜர், அதுதான் எல்லோரும் பார்ப்பீங்க.
அதுக்கப்புறம் மூலநாதர்னு நடுவில் இருக்கார். அது வந்து அருவம் உருவம், முதல்ல உருவம் சூலம், அப்புறம் அரு உருவம், பாதி உருவமும் அருவமும், அப்புறம் வெட்டவெளி மூணாவது. அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு வெட்டவெளிக்கு ஒரு ஆரத்தி காட்டுவாங்க, அது அருவம். ஸோ வெட்டவெளி, சிவலிங்கம், நடராஜர், காரண உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, ஸ்தூல உடம்பு, புரியுதா? ஞான ஊன நடனம், ஊன நடனங்கிறது ஸ்தூல உடம்புக்கு, ஞான நடனங்கிறது அவனை சுத்திகரணம் பண்ணி சூக்ஷ்ம உடம்பு, ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு ஆனந்த நடனம். யாருக்கு கொடுக்குறாருன்னா சிவகாமிக்கு கொடுக்குறார். ஏன் சிவகாமிக்கு கொடுக்குறாருன்னா சிவகாமி சித்துஸ்வரூபத்தில் இருக்காங்க, புரியுதா? இப்போ ஜீவராசிகளெல்லாம் சிவகாமியாக மாறி தான் சத்தோட கலக்க முடியும், அது புரியுதா? இப்போ ஜீவராசிகள் ஏன் சித்தா இல்லாமல் ஜீவராசியாக இருக்குன்னா மலம் கலந்துருக்கு. என்ன மலம் கலந்துருக்கு? இந்த ஆணவமும் கருமமும் மாயையும் சுவாமியிட சேர விடாமல் ட்ரிப்பு கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல. அப்புறம் பணம் இருக்கு, மனசு தான் கொஞ்சம் என்னவோ பெரிய, எனக்கு அது எவ்வளோ பெரிய தடை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாவம் எப்படி வேலை செய்து பாருங்கள். பணம் இருக்குது, மனம் இல்லை. யாரை சாமியை பார்க்கறதுக்கு மனம் இல்லைங்கிறான். ஆனால் அவன் பண்ணுற பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா சுவாமி சட்டையை பிடிச்சி கேட்பான், நீ எனக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நீலாம் ஒரு தெய்வமா, நீ இங்கே இருக்கியா இல்லையா, நான் வரப்போ எங்கே போனேன், நான் வந்து வரம் கேட்குறப்ப தான் ஸ்க்ரீனை போட்டு வச்சுருக்காங்க, அன்னைக்கு தான் பார்த்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கு கோயிலை மூடி வச்சுப்புறானுங்க. எல்லாம் சகுனமே சரியில்லை. பூஜைக்கு வானால் வரமாட்டான், ஜபம் பண்ணால் பண்ண மாட்டான், தியானம் பண்ணால் பண்ண மாட்டான், வேத விசாரம் கேள்னா கேட்க மாட்டான், பரோபகாரதம் பண்ணால் பண்ண மாட்டான். ஆனால் இவர் சொல்கிறத அவர் கேட்டே ஆகணும், கேட்குறன்னா அவ்வளோதான். சுவாமிக்கே மரியாதை கட்டுப்பாடு போல, நீலாம் ஒரு நேற்று சிவபோகமா. இப்போ இந்த பராவஸ்தையில், அதாவது புருவமத்தியிலேருந்து பராதீதம் போகிறோம், அதாவது சிவதலத்துக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போ சிதம்பரத்துக்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கோம், இப்போ கனகசபைக்கு மேலே ஏற போகிறோம். இந்த சித்தானது மேலே ஏறப்போகுது, அங்கே என்ன நடக்குது அங்கிறத சொல்கிறார். பரமாம் நனவின் பின் பாட்சகம் உண்ட திறமார் கனவு சிறந்த சுளுத்தி உரமாம் உபசாந்தம் உற்றல் துறவே தரணாம் சிவதுரியத்தனும் ஆமே. இப்போ ஜீவன் இப்போ வந்து சிதம்பரத்துக்குள்ளே போயிட்டாலே சித்துஸ்வரூபம், சித்துஸ்வரூபம்னா ஆணவம் கர்மம் மாயை இல்லாத ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபத்தில் அங்கே நிற்குது, சித்தா நிற்குது, சிவத்தோட போகம் பண்ணுறதுக்காக நிற்குது, ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்கே நிற்குதில்ல, அது நனவு, அது நனவு. மனித வாழ்க்கையிலேயே மைண்டு வந்து இறை சிந்தனையில் இருக்கும், நீங்களாம் அந்த நிலையில் தான் இருக்கீங்க. இந்த விஞ்ஞான கலரை தாண்டி சித்துஸ்வரூபமாக சுத்தாவஸ்தைக்கு தான் நீங்கள் வந்துருக்கீங்க. சுத்தாவஸ்தைக்கு மேலே தான் இந்த பராவஸ்தை, புரியுதா? இந்த சித்தாவஸ்தை சுத்தாவஸ்தையில் தான் உங்களை நீண்ட காலம் காத்திருக்க வைக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அது என்னது? தஸ்ய தஸ்ய தாவதேவ சிரம், அவனுக்கு அதுவரை தாமதம், எதுவரை அவன் தஸ்ய தாவதேவ சிரம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அங்கே நீங்கள் வாழ்க்கை நடத்திட்டுருக்கீங்க, அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஜகத்துலேருந்து உங்களுக்கு தொடர்பு கட்டாகும், கிட்டத்தட்ட ஒரு 90% கட் ஆகிடும். சிந்தனை ஃபுல்லாக சுவாமியை நோக்கியே போகும். இப்போ போயின்னு இருக்கா இல்லையா? போயின்ட்டு இருக்கா இல்லையா? அதான் இந்த நிலையில் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் சுவாமியோட கம்பேர் பண்ணியே பார்ப்பீங்க, பேசுவீங்க, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அர்த்தம் கண்டுபிடிப்பீங்க. சத்தில் நிற்கிறதுன்னு அர்த்தம், அதாவது சித்தில் நிற்கிறதுன்னு அர்த்தம், அருள் நிலையில் நிற்கிறதுன்னு அர்த்தம்.
இந்த இடத்துல இது பேர் நனவுன்னு பேர். பின் இன்பம் சகம் உண்ட, இந்த வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும், ஜகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஜீவன் முக்த நிலை. இப்போ உங்களுக்கு கர்மா இல்லை, மாயா இல்லை, ஆணவமும் இல்லை. ஆணவம் நான் பார்த்த வரைக்குங்க, இப்போ இந்த முருகன், நந்தினி, ரமேஷ் பாபு சார், ரங்கா சார்லாம் சடனாக அப்படியே விட்டவங்க, சடனாக இந்த ஒரு வார்த்தையினாலே அப்படியே விட்டவங்க. நான் எந்த ஒரு எக்ஸாக்ரேஷன் கிடையாது, உயர்த்தணும் தாழ்த்தணுங்கிறதுல ஒரு மதிப்பீடு, இது ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறோம், மதிப்பீடு சொல்கிறோம். உங்களை பார்த்து பேசி கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு படிப்படியாக வர்றது ஒரு நிலை, அது வந்து சாமானிய நிலை. ஆணவத்தை விடணும் அப்படின்னு முடிவை எடுத்த உடனே இவன் தான் குரு, இவர் சொல்கிறது தான் கேட்கணும், இதுதான் சரணாகதி, இதுதான் வாழ்க்கை தத்துவம், இப்படி தான் இறைவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ வந்த முடிவுகள் தான் இந்த நந்தினி, ரமேஷ் பாபு, ரங்கா, முருக, கே முருகன். செகண்டில் சரணாகதி ஆனவங்க ஆல்ரெடி அந்த மெச்சூரிட்டியில் இருந்தாங்க. அருள்நிலையில் நின்றுட்டுறதுக்கு நிற்க தெரியாமலே நின்றுட்டுருக்குறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே அது ஒர்க் அவுட் ஆச்சு, நான் பார்த்தேன். அதுலேருந்து அந்த நிலையில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இது யதார்த்தமான உண்மையை நான் ஃபீல் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதை பாக்கி பேருக்கெல்லாம் அறிவு இருக்குது, அறிவு நிலையில் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க சிற்றறிவுக்கு பண்ணி வருவாங்க, அவங்களும் இந்த நிலைக்கு வருவாங்க. கொஞ்சம் கேப்பு கண்டிப்பாக இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த நிலையில் இவன் ஜீவன் முக்தன் ஆகிறான். இப்போ கர்மா கொஞ்ச நாளில் போயிடும், மாயை கிளியராக தெரியுது, நம்ம மாயை பின்னாடி போக மாட்டோன்னு. ஆணவம் இல்லாத நிலை, ஏன்னா அடிக்கடி சொல்கிற வார்த்தை சரணாகதி சரணாகதி சரணாகதி, தன்னை பூஜ்யம் பண்ணிக்கோ, தன்னை பூஜ்யம் பண்ணிக்கோ, தானே பூஜ்யம் பண்ணிக்கோ. ஏங்க, இந்த உலகத்தை படைக்கக்கூடிய அண்ட சராசரங்களையும், இத்தனை பிளானெட்டு, இத்தனை ஜீவராசிகள், இத்தனை தேவர்கள், இத்தனை பஞ்சபூதங்கள் படைக்கக்கூடிய அம்பால் தன்னை ஜீரோ பண்ணுறான்னா, அவன் அங்கே சரணாகதி ஆகிறானா, சைடில் நிற்கிறான்னா, காரணம் பரபிரம்மன்னு தெரிஞ்சுதானே. அறிவு இருக்கிறதுனால அன்றைக்கி கூட சொன்னேன், அறிவு இருக்குது, அதனால் அவள் தன்னை ஜீரோ பண்ணிக்கிறான்னு சொன்னேன். அறிவு இருந்தால் தன்னை ஜீரோ பண்ண முடியும். அறிவு இல்லாத வரைக்கும் ஆணவங்கிற இருள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஆணவங்கிறது ஒரு வெறும் இருள் தான், அது ஒரு ஜட பொருள், அது வெறும் கற்பனை பொருள். அது அறிவில் நின்னால் ஆணவம் போயிடும். இப்போ மனம் முன்னாடி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா, நான் இது செய்யணும்னு தெரியுது, கரெக்டாக இருக்குது, ஆனால் என் மனசு கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ என்ன சொல்லுவோம், மனம் டாமினேட் பண்ணுது, உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறோம். அதானே, அதானே உண்மை, உண்மையாக இல்லையா? அது அறிவு ஸ்ட்ராங்காக இருந்தால் மனம் இப்போ கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எப்படி நீங்கள் நினச்சது கரெக்டாக, இத்தனை மணிக்கு ஏந்துக்கிறீங்க, இத்தனை காரியங்களை பண்ணுறீங்க, ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, பிஸ்னஸ் பார்க்குறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையா? எப்படி இது இவ்வளோ வருஷமாக நீங்கள் இது நம்பிக்கையே கிடையாது உங்களுக்கு. இது மாதிரிலாம் ஒன்று போனால் ஒன்று கெட்டுப்படும், இது போனால் அது கெட்டுப்படும், அது போனால் அது கெட்டுப்படலாம் ஒரு பயம் இருந்துச்சு, த்ரெட் இருந்துச்சுல, எல்லாம் காரணம் ஆணவம் தான். அதுக்கு நெருப்பு வச்சான் குரு, வந்தோடனே அதுக்கு தான் அதில் தான் கை வைப்பான். இந்த ஆணவத்தை ஒழிச்சு கட்டுறதுன்னா, அறியாமையை ஒழிச்சு கட்டுறது தான் இருட்டை, இருட்டை போக்குறது என்ன பண்ணுறாரு, அறிவை கொடுக்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. இருட்டை போக்குறது நம்ம வேலை கிடையாது, அது 95% இருட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இருக்கிற வெளிச்சத்துக்கு ஆகுத்தியை கொடுக்கணும், மந்திரங்களை கொடுக்கணும், வார்த்தைகளை கொடுக்கணும், சப்தத்தை கொடுக்கணும். நீங்கள் கேட்க 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 இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பார்க்கு, கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குது, பாலுக்குள்ளே நெய் இருக்குது, அது கண்டுபிடிச்சிருக்க, சாப்பாடு ஐட்டம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பாலுக்குள்ளே நெருப்பு இருக்குது, கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குது, அது தெரியுமா? பாலுக்குள்ளே நெய் இருக்குது, ஒரசுனா இல்லை. நீங்கள் நம்ம யாகம் பண்ணுறாங்கல்ல சிவாச்சாரியார், அவங்க வந்து ஒரு தீக்குச்சினாலேயோ கற்பூரத்தினாலேயோ இன்னொரு விளக்குலேருந்து விளக்கு ஏற்றியோ எல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, சட்டம் தர்மம் அது, அதாவது ஆகமம். என்னென்னா அதுக்கு ஒரு கட்டை இருக்குது, வகுனி கட்டைன்னு பேர், வகுனி, வகுனின்னா அக்னி,
இந்த அந்த மரம் தான் வன்னி மரம்னு ஐ திங்க். ஏன்னா வகனிங்கிற வார்த்தையை தான் வன்னின்னு நம்ம தமிழர்கள் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கட்டையை ஒரு குச்சியை வச்சு கடையிறாங்க, நம்ம தயிரை கடையிற மாதிரி ஒரு அந்த கட்டையை கீழே வச்சு இன்னொரு கட்டையால் அதே கட்டையினால் அதனுடைய மரத்தினுடைய இன்னொரு கட்டையினால் ஒரு பல ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு ஹோல் போட்டு அதை கடையிறாங்க, இப்படி சுற்றுறாங்க, அது புகஞ்சு நெருப்பு வருது. அதில் இந்த மரத்தூள் இந்த செத்த சின்னதெல்லாம் பக்கத்தில் வச்சு அந்த நெருப்பு தான் புனிதமானது, அதுலேருந்து தான் யாகம் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, செய்கிறாங்க, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அப்போ கட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய நெருப்பு ஒத்துக்கோமா, இந்த நெருப்பு வெளில வந்தால் அந்த கட்டையை எரிச்சிரும். ஆச்சரியமாக இருக்குது, நெருப்பு வெளியில் வந்தால் அந்த கட்டையை எரிச்சிரும். ஆனால் அந்த அந்த நெருப்பு அதுக்குள்ளே தான் யாருன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது அது ஒரு மரக்கட்டையாக இருக்குது. தான் யாருன்னு தெரிஞ்சால் அது எல்லோரையும் எரிச்சிடும், அவ்வளோ வல்லமே அதுக்கு இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அறிவை நாம் சேமிச்சிட்டோம்னு சொன்னால், இந்த போகிற தூரம் இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டராக இருக்கட்டும், 10 லட்சம் கிலோமீட்டராக இருக்கட்டும், நம்ம பார்வைக்கு 1 கிலோமீட்டருக்கு வெளிச்சம் தெரிஞ்சால் போதும், தெரிஞ்சால் போதுமா பார்த்தாதா, 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வெளிச்சம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படி தான் இந்த ஸ்பார்க்கை நம்ம டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 அடிக்கு உள்ள வெளிச்சத்தை பார்க்குறோம், காமிக்கிறார் குரு. அதுக்கப்புறம் அது 100 அடியாக மாறும், அப்புறம் 1000 அடியாக ஆகும், அப்புறம் 1000000 அடியாக மாறும். இந்த இந்த நெருப்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கை என்ன பண்ணணும், பிரகாசிக்கிறதுக்கு அறிவை சேர்க்கணும், அறிவை ஆகுத்தியாக போடணும், மந்திரங்கள் ஆகுத்தியாக போடணும். இதே மாதிரி இந்த ஆணவத்தை விட்டாங்கன்னு சொல்கிறேன், விட்டுற முடியுமா, அது ஆணவத்தை விட்டுற முடியுமா டக்குன்னு? மெச்சூரிட்டி இருந்தால் தான், பக்குவம் இருந்தால் தான், மெய்ப்பொருள் அறிவு இருந்தால் தான், மெய்யறிவு இருந்தால் தான் ஆணவத்தை விட முடியும். ஆணவத்தை விடக்கூடிய பொருளான, ஆமாம் விடக்கூடிய பொருள் அது, நம்மளுக்கு அறிவு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆணவத்தை நம்ம டக்குன்னு விட்டுடலாம். புரியுதா சொல்கிறது? அதனால் அருள்நிலை யதார்த்தத்துக்கு வந்துடுறீங்க, வேலைகள்லாம் எளிமையாக நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்கும், ஒரு நாள் நீங்கள் பூஜையில் இருக்க முடியாது ஆணவத்தோடு. புரியுதா? இப்போ தெரியுதா? சுவாமியே சொல்ல, பக்தி இருந்தால் பத்தாது, எனக்கு ஞானமும் வேணுங்கிறாரு, செஞ்சு காமிச்சிட்டாரு நிகழ்ச்சி, ஆச்சரியமாக இருக்கு, பாடம் நடத்துகிறாரு. அதனால் உங்கள் சிற்றறிவெல்லாம் வச்சுக்கிட்டு குருக்கிட்ட மோதுறது, சுவாமிகிட்ட மோதுறது, வாய்க்கு வந்து பேசுகிறதெல்லாம் அஜ்ஞானம், அது பாவத்தில் கொண்டு போய் விடும். இன்னும் கிருஷ்ணகதிக்கு போயிடுவோம், வேண்டாம், அதோ கதிக்கு போயிடுவோம், வேண்டாம். இந்த நிலையில் திறமார் கனவு, இப்போ ஒரு 2-3 விஷயத்தை விட போகிறாங்க. என்னென்னத்தை விட போகிறாங்கன்னா, எனக்கு இப்போ ஜீவன் முக்த நிலை, எங்கே யான் எனதுங்கிற அகங்காரத்தை விட்டனா நீ முக்த நிலை, அருள் நிலையில் இருந்தால் ஜீவன் முக்த நிலை. இதில் தான் உன்னை வச்சு செய்ய போகிறாரு, நீ நல்லவனாக உலகத்துக்கு காட்ட போகிறாரு, உன்னை வச்சு பல சத்காரியங்களை பண்ண போகிறாரு, உன் வாழ்க்கைக்கும் சித்தி கொடுக்க போகிறாரு, உன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் சித்தி கொடுக்க போகிறாரு. நீ விட வேண்டியது இந்த யான் எனதுங்கிற செருக்கை நீ விடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பக்குவம் உள்ளவங்க, அறிவு இருக்கிறவங்க தான் விடுவாங்க, அறிவு இல்லாதவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு அழுவை தான் செய்யும். அது வந்து ஒருத்தவங்க ஒரு சங்கல்பம் சொல்கிறாங்க, என்ன சங்கல்பம்னா, பேத்தி பாத பூஜை இவளுக்கு தான் பண்ணணும், யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சனை கொடுத்து அவருக்கு பண்ணால் தான் அவன் நல்லா இருப்பா, அதுக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்க அப்படின்னு ஒரே பிடிவாதம் என்கிட்ட. நான் சொல்கிறேன், கல்யாணம் நடக்கணும் முதல்ல சிந்தனை பண்ணுங்க, அதை வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அல்பகாரியங்களை வச்சு அதை கெடுத்து விடாதீங்க. பிரதானம் எதுன்னா சங்க திருமணம் நடக்குதான்னு முதல்ல பாருங்கள், திருமணம் நடக்கணும் தான் சங்கல்பம் பண்ணுங்கன்னா, இவங்களுக்கு தான் பாத பூஜை பண்ணணும், இவங்களுக்கு தான் அதை பண்ணணும், இதெல்லாம் இவங்களுடைய ஜீவ சிருஷ்டி, அதில் நம்மளையும் எடுத்து விட்றாங்க. நம்ம அறிவு இல்லாமல் போய் அதை எப்படி சங்கல்பம் பண்ண முடியும், எது மெய்ப்பொருள் எது எது சரின்னு நமக்கு தெரியும்ல. அப்போ சுவாமி எப்படி செய்வார், தப்பானது செய்வாரா? எனக்கு விளக்கு எதுன்னு கேட்பியா, என் விளக்கு ஆணைன்னு போய் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவே கிடையாது, ஆணவம் தலைக்கு மேலே, இப்போ தான் தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல, அறிவே இல்லை. அதான் இந்த
இல்லாததை இருக்கிறா சொல்லக்கூடிய கல்பம்னு பேர் அதுக்கு. இப்போது ஒவ்வொரு முக்தியாக வரப்போகுது. முதல்ல ஜீவன் முக்தி நிலை வந்துருச்சு ஆணவ அகங்காரம் போனதுனால. அடுத்தது திறமார் கனவு. அடுத்த நிலைக்கு போகிறப்ப உங்களுக்கு என்னென்ன வாசனைகள் வந்து போகும், நீங்கள் இருந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதிகார முக்தி எந்த இடத்துல அதையும் விடுவீங்க. விட்டால் தான் அடுத்தது பயணம் செய்ய முடியும். மேலே இன்னொரு நாலு முக்தியை விடணும். என்னென்னா அதிகார முக்தி ஒன்று, அது பேர் கனவு. அடுத்த நிலையில் கனவு நிலை. எதில் இந்த நனவுலேருந்து கனவுக்கு போகிறீங்க, அந்த இடம் வந்து அதிகார முக்தியை விடணும். அதிகாரம்னா இந்த பதவியிலலாம் இருப்பாங்கள்ல, அங்கேயும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த பதவி இருக்குல்ல, அதில் ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் ஒரு சுகம் இருக்குது, அதெல்லாம் வேண்டான்வாங்க. பரமுக்தி தான் கேட்பாங்க. இதெல்லாம் விட்டால் அது இது வந்து பதம், இது பதமுக்தி தான் அதிகார முக்தி. இது பதம், ஒரு பதவியில் இருக்காங்க அந்த முக்தியை விடணும். அதுக்கு மேலே சிறந்த சுளுத்தி தூக்கம், அதாவது சுசுப்தி அவஸ்தாவில் அங்கே என்ன நடக்குதுன்னா போகமுக்தி. எஞ்சி கொஞ்சம் ஏதாவது போகங்கள் பண்ணணும்னு ஆசை இருந்தால் அதையும் விடுவீங்க. அதுக்கு தான் இவ்வளோ வருஷங்கள் அங்கே நிற்க வைக்கிறது. இதெல்லாம் ஒரு நாளே நடந்துடும், ஆனால் இந்த முக்திங்கிறது பல வருஷங்கள் ஆகும். விடுபடணும், எல்லாம் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு, ஆனால் வாசனை இருக்குது. ஸ்தூலமாக இருக்கிறதுல போயிடுச்சு, சூக்ஷ்மமாக கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் நீக்கணும். அங்கே என்ன ஜீவன் முக்தி நிலை முதல்ல, அப்புறம் அதிகார முக்தியை விடணும், அப்புறம் போக முக்தி, அப்புறம் லயமுக்தி. தீவிரமாக நான் சேர்ந்தே தீருவான்லாம் சொல்லாத, காத்துரு. லயமுக்தி விடணும், அதுதான் அந்த நிலையில் தான் துரியங்கிற நிலை. மேலே நிர்ம சுத்தாவஸ்தையிலேருந்து சித்தஸ்வரூபத்துலேருந்து நாலு நிலை இப்போ கடந்து துரியாதீதம் போகிறோம், அதாவது சிவதளம் போகிறோம். போகம் ஏற்பட போகுது, யோகம் நடக்க போகுது, யோகத்துக்கு பயணம் செய்யுது. இல்லை அது வரணும், இல்லை இது போகணும், அது வரணும்னா யோகிதை இருந்தால் அது வரும், இல்லைனா இது இங்கேருந்து இந்த தபஸை பண்ணணும், இந்த நிலையில் நிற்கணும். இதில் பல பேரை பல வருஷங்கள் நிற்க வைக்கிறார் அருளாளர்கள். நிற்கிறதுக்கு காரணம் அதுதான், ஜீவன் முக்தன் ஆகிடுவாங்க, உடம்பு போகாது. எதுக்குன்னா இந்த சித்தஸ்வரூபத்தில் இவன் வேலை செய்யணும், இவனை வேலை வாங்கணும் அப்படின்னு, பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு. இந்த இடத்துல உபசாந்தமாம், இந்த எல்லா எண்ணங்களும் அடங்கும். உபசாந்தம், சாந்தம் வந்துடுச்சு, அந்த ஊற்றல் தான் துரியம். இதை கடந்தினா தரணாம், பொருந்துவதற்கு தரணாம், பொருந்துவதற்கான தரம் வந்துவிடும், தகுதி பெறுவான். எங்கே சிவதுரியத்தனும், இறைவனோடு சிவதுரியத்தில் சேர்றதுக்கு. சிவதுரியங்கிறது தான் பராதீதம், அதாவது துரியாதீதம். அங்கே சிவனும் ஆமே, சிவனாகலாமே. என்னது பராவஸ்தையில் ஜீவன் முக்த நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாலு முக்திகளையும் கடந்து உபசாந்த நிலை ஏற்பட வேண்டும். பூர்வ மத்தியில் நடக்குது இதெல்லாம். அங்கிருந்து பயணம் தொடர காத்திருக்க வேண்டும். இதுதான் அந்த பாட்டினுடைய சாங். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு.